हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू कलवै कनमा चैनल। इनकी सेमयर के शोले ऊरा पत्ती पाकपो अब दिंडगल मावट्टम। दिंडगल मावट्टम मधुरै केरला तेनी सुत्ती एल्लारुक्कुमै स्टील पुट्टिल इरुंदु मुरुगन नम्म पळनिमलै मुरुगन वरैक्कुम दिंडगल्ल एन्नेन्न विषयंगळ्लाम् इरुक्कुन्दा नम्म इन्नैक्कु पाकपोरोम। सो वित्तौट टेकिंग टाइम लेट्स गो इन्टू द वीडियो। सो दिंडगल मावट्टत्तुल ना एडुत्तोने सोन्न मादिरि एक्कचक्कमान टूरिस्ट प्लेसस् इरुक्कु, नरैय नरैय विषयंगळ तेरिंजिक्क वेंडियदु नरैय इरुक्कुदु। उदाहरणत्துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா திண்டுக்கல் வந்து பூட்டுக்கு ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். பூட்டு, பீரோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே தான் சூப்பராக செய்கிறாங்க. ஸோ தட் நம்ம பூட்டை அவ்வளோ சீக்கிரம் உடச்சி உள்ளே இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஃபேமஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கோட்டைகள் அங்கே நல்லா வந்து அதனால தான் இருக்குது. ஹைதர் அலி காலத்துலேருந்து கோட்டைகளுக்கு ஃபேமஸ் ஆனது திண்டுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அறுபடை வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுற பழனி வந்து முருகர் கோயில் வந்து பழனியில் தான் இருக்குது. அது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. இங்கே எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 89% மேலே எல்லாருமே சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூராக இருக்கட்டும், கேரளா அந்த சைடாக இருக்கட்டும், கீழே இருக்கிற சிவகங்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளை ஒன்று சேர்க்குற இடங்கிறது வந்து திண்டுக்கல் தான் சொல்கிறாங்க. சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து பெங்களூருக்கும் போகலாம், கல்கட்டாக்கும் போகலாம், டெல்லிக்கும் போகலாம், எல்லா ஊருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே லெதர் ஃபேக்ட்ரி ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, சின்னாலப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிராமம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அங்கே வந்து ஆர்ட் சில்க், சுங்குடி சில்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்குது. இன்னொன்று நிறைய நிறைய கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கோல்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சொல்கிறாங்க. அது மாதிரி கிரேப்ஸ் விளைவிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பூக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாங்க. பூக்கள் வார சந்தை வந்து இங்கே தான் வந்து ஃபேமஸாக, அதாவது இங்கே தான் இங்கே உங்கள் முடிவு எடுக்கிறத வச்சு தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ் மார்க்கெட் பூக்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து திண்டுக்கல்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே வந்து திண்டுக்கல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ கோயம்பேடுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டன்சத்திரத்தில் தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் மார்க்கெட்டு கோயம்பேடு வந்து அந்த சைடு, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கோயம்பேடு போவீங்க, திண்டுக்கல் இருந்தால் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டு தாங்க ஃபேமஸ் அப்படின்னு. அதே மாதிரி மார்க்கெட்டு சொன்னோன்னா இங்கே வந்து வெங்காயம், நிலக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, வத்தலகுண்டில் வந்து ஏலக்காய்க்கும் காஃபிக்கும் வந்து ஃபேமஸாக இருக்குது. இது போக சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே அதாவது வாழைப்பழங்கள் நல்லா வந்து இங்கே தான் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பழனியில் இருக்கிற பஞ்சாங்கத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கத்துக்கு இந்த வாழைப்பழம் தான் இங்கேருந்து சிறுமலையிலேருந்து தான் கொண்டு போகப்படுது. இது போக நிறைய மலை காய்கறிகள் இருக்குது, நிறைய நிறைய வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். சரி, இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக திண்டுக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்தோடனே நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் கோயிலே அதுவும் வந்து அறுபடை வீடில் இருக்கிற முருகன் கோயிலை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சே ஆகணும். அது வந்து பழனிமலை கோயில், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் வந்து கால்நடையாக வந்து படிக்கல் ஏறி போகலாம், இல்லை விஞ்சஸ் இருக்குது, இல்லை வந்து அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பழனிக்கு போகலாம். ரெண்டாவது வந்து கொடைக்கானல். ஹனிமூனு உள்ளூருக்குள்ளே ஹனிமூன் போகணும் அப்படின்னா கொடைக்கானல் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ அது வந்து 94 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து. 7000 அடிக்கு மேலே வந்து இங்கே கீழேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னே பார்த்தீங்கனாலே 90 டிகிரி செல்சியஸ் தான். ரொம்ப வந்து மினிமம் லெவல் அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ். ஸோ அவ்வளோ கூலாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூவே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா விஷயங்கள், அதாவது சொல்கிறல டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிற மாதிரி குணா கேவு, சூசைட் பாயிண்ட்டு, லேக் போட் ஹவுஸ், நிறைய போட்டிங்ஸ் எல்லாம் வந்து அங்கே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து அப்படியே சூப்பர் ஜில் ஜில் ஜில்னு இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு கண்டிப்பாக போயே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபால்ஸ் ஏரியாஸ்லாம் இருக்குது. 30 கிலோமீட்டர் நம்ம திண்டுக்கல்லேருந்து போனீங்கன்னா கூக்கல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பீஸ்ஃபுல்லாக யோகாசனம், மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கன்னு அந்த ஊருக்கு போகலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப கஜ கஜன்னு எந்த கூட்டமும் இல்லாமல் அந்த வரத்துக்கு ஒரு அடர்ந்த காடுகளுக்கு இடையில் ஃபால்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமாமா. அதுக்கப்புறம் சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து சிறுமலை
ஆமாம், சிறுமலையிலேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதில் 18 ஹேர்பின் பெண்டு இருக்குது, அதில் 5200 அடி மேலே இருக்குது, அது ரொம்ப சூப்பர் கூல் பிளேஸாக இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விலங்குகளும் வித்தியாசமான பறவைகளை நீங்கள் பார்க்கலாம். இது போக நிறைய வந்து கோயில்கள் இருக்குது, கோயில்களுக்கு பிரசித்தி வாய்ந்த ஊருனே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சவுந்தரராஜ டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, 13 கிலோமீட்டர் அங்கேருந்து எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற சிவன் பார்வதி வந்து சிலை வந்து நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஈடாக வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது ஏன் அப்படின்னு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா மகாபாரதத்தில் இந்த ஐவர்களும் தான் அங்கே போய் வசித்தாங்க. அவங்க வந்து வனவாசம் இருந்தாங்க இல்லையா, பஞ்சபாண்டவர்கள் அவங்க வந்து இருந்த இடத்துக்கு பேர் அப்படின்றனால தான் அது வந்து 17 கிலோமீட்டர் பழனியிலேருந்து இருக்குது, அது தாய் வீடு ஆஃப் பழனி எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் இருக்குது, திருவல்லிக்கேணியில் முருகர் கோயில், விநாயகர் கோயில், அப்புறம் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில், சீனிவாச பெருமாள் கோயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைதரலி காலத்துலேருந்து இருக்கிற ஊர் ஒரு மசூதின்னு சொல்லலாம், அது வந்து ஹைதரலி அண்ட் திப்பு சுல்தானுக்கு ஒரு மண்டபம் மணிமண்டபம் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது போக பேகாம்பூர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மசூதி இருக்குது, அதில் 3 வாசல் இருக்குது, இந்த மசூதியும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி சென்ட் ஜோசப் சர்ச் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச் வந்து திண்டுக்கல்ல தான் இருக்குது. இது ஹெட் அந்த சிட்டிக்குள்ளே இருக்குது, திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே இருக்குது, இது ஹெட் ஆஃப் ஆல் தி சர்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலையார் வாட்டர் ஃபால்ஸும் வந்து பழனியிலேருந்து 957 ஃபீட்டில் இருக்குது. அது இது மட்டும் இல்லாமல் மஞ்சளாறு டேம், அது வந்து பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் ஃப்ரம் பழனியில் இருக்குது. அப்புறம் பன்றிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது, அது மலை தான், சுற்றி வந்து உங்களுக்கு மலை பிரதேசமாக தான் இருக்கும் இந்த திண்டுக்கல் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கும், குளிர்க்கேற்ற மாதிரி பிளேசஸும் அவங்கள சுற்றி இருக்குது. காமராஜர் சாகர் டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது, அது 22 கிலோமீட்டர் திண்டுக்கல்லேருந்தே வருது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அது வந்து அமாவாசையில் வந்து நல்லா நீரில் குளிச்சுட்டு வைகை ஆறில் குளிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் கும்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக கும்பகரை ஃபால்ஸு, பெரியகுளம் டேமு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நமக்கு ஆனால் திண்டுக்கல்னால் உடனே பூட்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், என்னது எஸ் வேணும் பிரியாணி. இது ரெண்டு தான் நமக்கு வந்து எப்போதுமே திண்டுக்கல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும், பட் இதை விட ஜாஸ்தியாக நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின் சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு நல்ல பிளேஸ் எடுத்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டேட்யூன் வித் மீ கலவை கண்ணம்மா, திஸ் இஸ் செமியா இருக்கு ஷோ. டாடா, பாய் பாய்.